புரட்சி நூலும் வாசகர்களுக்கு சுதந்திர போராட்ட கனவை தூண்டியது. அதற்காக ஆங்கிலேயர்கள் இவரை சிறையில் அடைத்தனர். சிறைவாசத்தில் யோக பயிற்சிகளிலும் ஆன்மீகத்திலும் அவர் தன் முழு நேரத்தையும் பெருமையும் காக்க பாடுபடுகிறார். தேசபக்தி உணர்வு என்பது
சாதாரண மக்களையும் கதாநாயகர்களாக மாற்றும். அத்தகைய தேசபக்தர்களின் பெயர்கள் வைர வார்த்தைகளால் எழுதப்பட்டுள்ளன. அத்தகையோரின் நினைவாக நினைவு சின்னங்களாக நாமும் உயர்கல்வியை அடைய நம்மால் முடிந்தவரை முயற்சி செய்யலாம். இது இளைஞர்களுக்கு மட்டுமல்ல மனித குலத்திற்கே உரிய ஒன்றாகும். புதியவற்றை கற்கவும் கற்றவற்றை படைக்கவும் நம்மால் முடியும். நாடும் வீடும் உயர்வடைய முதலில் நாம் நமது சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டால் மேன்மை அடையலாம். நன்றி. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாளே, அதன் முந்தையர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாளே, அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாளே. இதை வந்தனை கூறி என் மனத்தில் இருத்தி என் வாயிர வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. வணக்கம். என் பெயர் வைபவ்ஜே. நான் ஐந்தாம் வகுப்பில் இ பிரிவில் படிக்கிறேன். நாம் இன்று 75வது வருட சுதந்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம் நாட்டின் 75 வருட சுதந்திரத்தை மகிழ்ச்சியுடன் கொண்டாட காரணம், அன்று பல தலைவர்கள் தங்கள் தேசத்தின் மீது கொண்ட பற்றின் காரணமாக சுய விருப்பு வெறுப்பின்றி உயிரையும் உடைமைகளையும் தியாகம் செய்து பெற்றுத்தந்ததுதான். ஆனால் இன்றோ தேசபக்தி என்பது ஆகஸ்ட் 15 என்ற தினத்தோடு நிறைவடைந்து விடுகிறது. அது மட்டுமில்லாமல் தேசபக்தி இராணுவ வீரர்களை மட்டும் சார்ந்ததாகிவிட்டது. தேசபக்தி என்பது நம் நாட்டில் உள்ள ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணம் ஆகும். ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே தேசபக்தி பற்றி கூறி வளர்க்க வேண்டும். நம் நாட்டின் வளர்ச்சிக்காக நாம் ஒவ்வொருவரும் ஒற்றுமையாக சுய விருப்பு வெறுப்பின்றி போராட வேண்டும். உதாரணத்திற்கு கொடிகாத்த குமரன் தன் சிறு வயதிலேயே தன் தேசத்தின் மீது கொண்ட பற்றின் காரணமாக வெள்ளையர்களில் தன்னை துன்புறுத்தி தன் உயிர் பிரியும் நிலையிலும் தன் கையில் இருந்த தேசிய கொடியை இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தார். அவரை போன்றே நாமும் நம் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுவோம். வந்தே மாதரம் வந்தே மாதரம். நன்றி. Thank you.
பாதுகாப்பான வழிமுறைகளை கடைபிடிப்போம் என்று அறிவுறுத்த வருகின்றனர் நம் பள்ளி மாணவர்கள். பாதுகாப்பாக இருப்போம், பல்லாண்டு வாழ்வோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆதித்யா ஃப்ரம் கிளாஸ் 4D. இப்போ மாஸ்கை எப்படி போட போகிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். மாஸ்க்கு நம்மளோட உயிர் கவசம். மாஸ்கை இப்படி போடணும். மாஸ்கை நம்ம மூக்கும் வாயும் ஃபுல்லாக கவர் பண்ணி போடுற மாதிரி போடணும். சில பேர் மாஸ்கை மூக்கு கீழே வாய் கீழே கழுத்து கீழே போடுறாங்க. இதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் எல்லாருமே மூக்கும் வாயும் ஃபுல்லாக போடுற மாதிரி போடுங்க. இப்போ நம்ம தேசிய கொடி மாஸ்கை யாரும் வாங்கவே வாங்காதீங்க. அதில் நம்ம உமி நீர் படவே கூடாது. புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ. ஹாய் திவேஷ். அப்பா இப்போ சூப்பர் மார்க்கெட் போகிறேன், வரியா? நீயும் போயிட்டு வரலாம். ஐயோ அப்பா, வெளியே ஒரே பேண்டமிக் சிச்சுவேஷனாக இருக்கு. வெளியே கோவிட்லாம் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நம்ம வீட்டை சுற்றி பெரியவங்க இருக்காங்க, நம்ம வீட்டில் வேற ஒரு குட்டி பாப்பா இருக்கு. அதனால வெளியே போயிட்டு வந்தா வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும். அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெளியே எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இருந்தால் மட்டும் வெளியே போங்க. ஆஃபீஸில் ஏதாச்சும் வேலை கொடுத்தாங்கன்னா மட்டும் போங்க, வெளியே எங்கேயும் சுத்தாதீங்க. வெளியே போகும்போது மாஸ்க் அண்ட் க்ளவுஸை போட்டுட்டு போகணும். வீட்டுக்கு வரும்போது சோப் வச்சு கை காலெலாம் நல்லா கழுவிட்டு வரணும். அம்மாடா செல்லோ, நான் கூட மறந்துட்டேன்டா. தாத்தா, பொது இடங்களில் உமிழ்நீர் துப்பி கொரோனா பரவலை அதிகரிக்க வேண்டாம். ஒவ்வொரு தனி நபரும் விழிப்புடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் தூய்மையை பாதுகாத்து தாய் மண்ணை மதிப்போம். மேலட்டும் வையகம். சரிம்மா, நான் பொறுப்புடன் நடந்து கொள்கிறேன். வணக்கம். கொரோனா ஒருத்தருக்கு வந்தா 100 பேருக்கு வந்த மாதிரி. இந்த சினிமா டயலாக் இல்லங்க, சத்தியமான விஷயம். கொரோனாவை பார்த்து பயப்படுறது தப்பே இல்லைங்க. ஆனா கொரோனா தடுப்பூசி போடுறதுக்கு பயப்படுறோம் பாருங்க, அதுதான் தப்பு. கொரோனா ஒரு பூதம். அந்த பூதத்தை நம்ம எதிர்த்து நிக்கணும். எதிர்த்து நிக்க என்ன வேணும்? எதிர்ப்பு சக்தி வேணும். எதிர்ப்பு சக்தி கிடைக்க என்ன பண்ணணும்? நம்ம கவர்மெண்ட் சொல்ற மாதிரி தடுப்பூசி போட்டுக்கணும். தடுப்பூசி யாரெல்லாம் போடணும்? 18 இயர்ஸ் மேல இருக்கிறவங்க எல்லாரும் தடுப்பூசி போடணும். தடுப்பூசி போட பயப்படாதீங்க, தடுப்பூசி போடுறவங்கள தடுக்காதீங்க. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, நம்ம பாரதியார் சொல்லியிருக்காரு. அதனால கொரோனாவை பார்த்து பயப்படாம தடுப்பூசி போட்டு கொரோனாவை கொண்டலாம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.